கதிரவன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேயர்களே, சில பாடல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மருந்தாக அமைகின்றன, சில பாடல்கள் நம் செவிகளுக்கு விருந்தாக அமைகின்றன. அப்படிப்பட்ட பாடல்களில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் ஒன்றை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே மன மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கதிரவன் டிவிக்கு 500க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். விரைவில் அது 1000 ஆகும் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த வீடியோவை உங்களுக்காக நம்முடைய கதிரவன் டிவியில் வழங்குகிறோம். அற்புதமான பாடல் ஒன்று. என்ன செய்ய போகிறோம் என்று தவித்து கொண்டிருக்கும் ஒருவனின் மனதிற்கு ஆறுதல் தரும் பாடலாக அமைந்த ஒரு பாடல். பாசம் திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இந்த பாடலில் என்ன அப்படி சிறப்பு இருக்கிறது என்றால், எல்லாம் இழந்து விட்டான் ஒருவன், இன்னும் சிறைச்சாலைக்கு கூட சென்று விட்டான். அந்த சிறைச்சாலையிலிருந்து வெறும் கையோடு மீண்டு வருகிறான். நாளை என்னுடைய நாள் எப்படி இருக்குமோ என்று சிந்தித்து கொண்டிருக்கிற ஒருவனின் மன உணர்வாக அந்த பாடல் வெளிப்படுகிறது. வரும்போது பார்க்கிறான், பிறந்த போல உலகத்தை பார்க்கிறான். இது அத்தனையும் எனக்காகத்தானே படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பிறந்தது எனக்காக, ஓடுகின்ற நதிகள் எல்லாம் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தார், இந்த இயற்கை என்னை எனக்காகத்தானே மடியை விரித்து வைத்திருக்கிறாள் என்று. இதைவிட ஒரு அற்புதமான பாடலை யாரால் கொடுத்துவிட முடியும்? 3 சரணங்களை கொண்ட பாடலாக இந்த பாடல் திகழ்கிறது. அதில் முதல் சரணம் மிக அழகாக அமைந்திருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறார் பாசம் திரைப்படத்திற்காக. அந்த சரணத்தை பார்ப்போம். காற்றில் மிதக்கும் மொழிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனேதான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இது ஒரு சரணம். இந்த சரணத்தை பார்த்தால் இறைவன் எங்கிருக்கிறான்? காற்றில் மிதக்கும் ஒலிகளில் இருக்கிறான், கடலில் தவழும் அலைகளில் இருக்கிறான், இங்கெல்லாம் இருக்கிறான், அதை நான் அறிவேன், என்னை அந்த இறைவன் அறிந்து கொள்வான் என்று பாடுகிறான். இப்படி அருமையான வரிகளை மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறார் முதல் சரணத்திலே. அடுத்த சரணம் பார்த்தால் உண்மையிலேயே இந்த இடத்தில் நாம் போய் வாழ்ந்துவிடக்கூடாதா என்று நமக்கு தோன்றும். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எத்தனை அழகான வரிகள் பாருங்கள். தவழும் நிலவாம் தங்கரதம், வானத்திலே நிலவு தவழும் நிலவாக, தவழும் தங்கரதமாக திகழ்கிறது. விண்மீன்கள் வைரங்களாக திகழ்கின்றன, குயில்கள் பாடுகின்றன. இப்படி ஒரு மாளிகை என் மாளிகை, இந்த உலகம்தான் என் மாளிகை, இந்த அரசாங்கம் என் அரசாங்கம் என்று கவியரசர் எழுதியிருக்கிறார். MGR அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த பாடலில் நடித்திருப்பார். அதுவும் அந்த குயில்கள் பாடும் என்று சொல்லும்போது அவருடைய பாவனை மிகச்சிறப்பாக அமைந்திருக்கும் இந்த பாடலிலே. இது 2வது சரணம். அடுத்து தாயை பற்றி ஒரு சரணம். எல்லாம் இருந்தாலும் கூட என்னுடைய தாய்தான் எனக்கு வந்து மிகச்சிறந்த தெய்வம் என்று சொல்லும் அளவிற்கு அந்த பாடல், அந்த வரிகள் எல்லாம் அமைந்திருக்கும். அற்புதமான 3 சரணங்களை இந்த பாடலில் அமைத்திருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம் என்று முடித்திருப்பார் பாடலை. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உண்மையிலேயே ஒரு அற்புதமான பாடல். இந்த தலைமுறை மட்டுமல்ல, சென்ற தலைமுறை மட்டுமல்ல, இனி வரக்கூடிய அத்தனை தலைமுறைகளையும் கேட்டு மகிழ வேண்டிய, கேட்டு உள்ளத்தில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். கவியரசர் கண்ணதாசன் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார். நேர்களே, உண்மையிலே இந்த பாடலை கேட்கும் போது எல்லாமே ஒருவித புது உற்சாகம் பிறக்கும். ஒன்றுமே இல்லையே என்று சொல்பவனுக்கு சொல்வார்கள், அதாவது இல்லை என்பது கோழைத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று சொல்வார்கள். அந்த மூலதனத்தை வைத்து கொண்டு நாம் முன்னேற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தன்னம்பிக்கை தரும் அற்புத தத்துவ பாடல் இது.
இதுபோன்ற பல பாடல்களை கதிரவன் டிவி உங்களுக்காக வழங்க இருக்கிறது. மீண்டும் மீண்டும் பல பாடல்களை, அதனுடைய எப்படி இருக்கிறது அந்த பாடல், அது எப்படி வாழ்க்கைக்கு உதவுகிறது என்றெல்லாம் ஒவ்வொரு பாடலையும் பற்றி நாம் பேச இருக்கிறோம். நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.